அனைவருக்கும் வணக்கம். திருநெல்வேலி ஜோதிடர் சொக்கலிங்கம் என்ற சேனல் இது வரைக்கும் 500 மேற்பட்ட பேர்களுக்கு உண்டான பலன்கள் பதிஞ்சிருக்கிறேன். ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்தந்த பேருக்குடையவங்க உங்கள் பேர்களுக்கு உண்டான பலன்கள் தெரிஞ்சுக்கோங்க. குறிப்பாக அந்த நைனார் அப்படிங்கிற பேருடையவங்க குடும்பத்திலேயோ சொந்தக்காரங்களையோ நட்பு வட்டாரத்திலே இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் நம்ம வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். நிறைய நண்பர்கள் ஜோதிடத்து மேல் பற்று கொண்டு நிறைய இடங்களில் ஜோதிடம் படிச்சுமே ஒரு ஜாதகத்தை கையில் கொடுத்தா பலன் சொல்ல திணறக்கூடிய ஜோதிட நண்பர்களுக்கும் ஏற்கனவே ஜோதிடத்தை தொழிலாக பார்த்துக்கிட்டு இருக்கிற ஜோதிட நண்பர்களுக்கும் என்னுடைய ஜோதிட பரிகார புத்தகங்கள் மக்கள் மத்தியில் நீங்கள் தைரியமும் துல்லியமோ பலன் சொல்ல உதவும். என்னுடைய ஜோதிட புத்தகங்கள் என்னென்ன அப்படின்னு லிஸ்ட்டை பிறப்பப்படுறவங்க ஸ்க்ரீனில் ஸ்க்ரோல் ஆகக்கூடிய டெலிகிராம் நம்பருக்கு மெசேஜ் பண்ணிங்க அப்படின்னா என்னுடைய புத்தகங்களுடைய லிஸ்ட்டையும் என்னுடைய விளக்கங்களையும் தரேன். பார்த்துட்டு தேவையான புத்தகங்கள் வாங்கிக்கிட்டலாம். அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸான ஜாதகம் பார்க்க, ஜாதகம் எழுத, பிறந்த குழந்தைங்களுக்கு அரிஷ்ட பெயர் சூட்ட, திருமண பொருத்தம் துல்லியமாக பார்க்க, குலதெய்வம் அறியாதவங்க குலதெய்வம் அறிய, அஸ்ட்ரோ நியூமராலஜி அஸ்ட்ரோ நேமாலஜி, ஜாதகமே இல்லாதவங்களுக்கும் பலன் சொல்ல போன்ற அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு தாராளமாக நீங்கள் அணுகலாம். குறைந்த குருதட்சணையில் தரமான ஆலோசனைகள் வழங்கப்படும். நேரில் வரணுங்கிற அவசியம் கிடையாதுங்க, ஃபோன்லேயே பலன் சொல்லிடுவேன். சரிங்க, இன்றைக்கி பதிவுக்குள்ளே போவோம். நைனார் என்ற பெயருக்கான 50 வகையான நேமாலஜி வளங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, உங்களுக்கு ஆதாயம் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்திலும் ஈடுபட மாட்டீங்க. ரெண்டாவது பாயிண்ட்டு, உங்கள் சேஃப்டிக்கு தான் எப்போதுமே ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பீங்க. மூணாவது பாயிண்ட்டு, முன்கோபியாக இருப்பீங்க. நாலாவது பாயிண்ட்டு, எதுலையுமே பொறுமை நிதானங்கிறது இருக்காதுங்க. அஞ்சாவது பாயிண்ட்டு, இந்த நைனார் போக உங்களுக்கு இன்னொரு பெயரும் உண்டுங்க. ஆறாவது பாயிண்ட்டு, ரத்த பந்த உறவினர்கள் எல்லாருக்கூடையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஏழாவது பாயிண்ட்டு, யாரையுமே நம்மளை சரியாக புரிஞ்சுக்கிடலையே அப்படிங்கிற ஒரு மன வருத்தம் உங்கள்கிட்ட எப்போதுமே இருக்குங்க. எட்டாவது பாயிண்ட்டு, புத்திசாலியாக இருப்பீங்க. ஒன்பதாவது பாயிண்ட்டு, 25 வயசில் ஒரு கண்டத்துலேருந்து தப்பிச்சிருப்பீங்க. பத்தாவது பாயிண்ட்டு, அடையே பணம் கொடுத்தீங்கன்னு திரும்ப வாங்காமல் இருப்பீங்க. பதினோராவது பாயிண்ட்டு, எவ்வளோ பணம் சம்பாதிச்சாலும் சேமிப்புங்கிறது இருக்காதுங்க. பன்னெண்டாவது பாயிண்ட்டு, அப்பாவுக்கு வந்து நீங்கள் பிறந்திலேருந்தே அப்பாவுக்கு வந்து ஒரு பொருளாதார இழப்புகள் அல்லது ஹெல்த் பிரச்சனைகள்ங்கிறது இருந்துகிட்டு இருக்கும். பதிமூணாவது பாயிண்ட்டு, நீங்கள் சளி பிரச்சனை சைனஸ் வீசிங் மூணாவது ஒன்றால் அவதிப்படுவீங்க. 24வது பாயிண்ட்டு, வயசு வித்தியாசம் உள்ள மனைவி அமைவாங்க. 15வது பாயிண்ட்டு, சித்தப்பாவோட வாழ்க்கை அப்பா கூட பிறந்த ஒரு சித்தப்பாவோடைய வாழ்க்கை பாதிக்கப்பட்டிருக்கும். 16வது பாயிண்ட்டு, நீங்கள் தைரியசாலியாக இருப்பீங்க. 17வது பாயிண்ட்டு, உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது ரொம்ப கம்மியாக இருக்கும். 18வது பாயிண்ட்டு, எந்த ஒரு விஷயத்துலையும் சவுண்டாக ஸ்பீடாக பேசுவீங்க. 19வது பாயிண்ட்டு, அம்மாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 20வது பாயிண்ட்டு, நீங்கள் பெண் எடுத்ததுலேருந்து மாமனாருக்கு வந்து பொருளாதார பிரச்சனைகள் அது ஹெல்த் ரீதியான பிரச்சனைகள் இருந்துகிட்டு இருக்கும். 21வது பாயிண்ட்டு, அழகான மனைவி அமைவாங்க. 22வது பாயிண்ட்டு, மனைவி வந்து புத்திசாலியாக இருப்பாங்க. 23வது பாயிண்ட்டு, மனைவி வந்து கண்டிஷன் போடுவாங்க. 24வது பாயிண்ட்டு, மனைவிக்கு வந்து ரெண்டு பெயர் இருக்குங்க, வச்ச பேர்னு கூப்பிட்ற ஒன்றாக இருக்கும். 25வது பாயிண்ட்டு, நீங்கள் உங்களுக்கு இடமோ வீடோ வாங்கினீங்க அப்படின்னா அதில் வில்லங்கம் சம்மந்தமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க. 26வது பாயிண்ட்டு, உங்களுக்கு ஒன்று திருமணம் லேட் ஆகும் இல்லைன்னா குழந்தை பாக்கியம் லேட் ஆகும். ஸோ ரெண்டுமே லேட் ஆகுங்கிறது ஆரோக்கியமான விஷயம் எடுத்துக்கோங்க, சீக்கிரம் கிடச்சதில் திருப்தி இருக்காது. 27வது பாயிண்ட்டு, மோஷன் ப்ராப்ளம் உண்டு. 28வது பாயிண்ட்டு, உங்களை விட உங்கள் தம்பி நன்றாக சம்பாதிப்பார். 29வது பாயிண்ட்டு, கூட பிறந்தவங்களால் அவமானப்படுவீங்க. 30வது பாயிண்ட்டு, திருமண வாழ்க்கையில் திருப்தி இருக்காது. 31வது பாயிண்ட்டு, எப்போதுமே மனக்கவலை ஒரு விதமான மன விரக்தி அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருந்துகிட்டு இருக்கும். 32வது பாயிண்ட்டு, தாழ்வு மனப்பான்மை உண்டு. 33வது பாயிண்ட்டு, வெஹிக்கிள் அடிக்கடி ரிப்பேர் ஆகும். 34வது பாயிண்ட்டு, லோன்லினஸ் ஃபீலிங் இருக்குங்க, என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற மாதிரி ஒரு தனிமை உணர்வு உங்கள்கிட்ட இருக்கும். 35வது பாயிண்ட்டு, இப்படி தனிமையில் இருக்கிறப்போ சூசைட் தற்கொலை எண்ணங்கள்லாம் உங்களுக்கு வருங்க. ஸோ அந்த நெகட்டிவ் தாட்டுகள் நீங்கள் வளர்க்கக்கூடாது. 36வது பாயிண்ட்டு, உங்கள் மேலே வீண் பழி குற்றங்கள் சுமத்தக்கூடிய அமைப்புகள் உண்டுங்க. 37வது பாயிண்ட்டு, பூர்வீக தொட்டு நீங்கள் மாறினதாங்க நல்லது. பூர்வீகத்தில் இருந்தீங்கன்னா பிரச்சனைகள் தடைகள் இருக்கும். 38வது பாயிண்ட்டு, உயில் சொத்து உங்களுக்கு கிடைக்கும். 39வது பாயிண்ட்டு, அப்பா வந்து எமோஷனல் டைப்பாக இருப்பார். 40வது பாயிண்ட்டு, அப்பா வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லிக்கிட்டே இருப்பார். 41வது பாயிண்ட்டு, அப்பாவுடன் கருத்து வேறுபாடு உண்டு. 42வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் துர்மரணம் அடைஞ்சவங்க உண்டு. அவங்களை நினச்சி ஆத்மசாந்தி அவசியம் செய்யணும், அதெல்லாம் குறைகள் வச்சுருப்பாங்க உங்கள் முன்னோர்கள். 43வது பாயிண்ட்டு, அப்பா வழியில் ஒரு பெண்ணுக்கு அநியாயம் நடந்த அந்த பெண்ணுடைய சாபம் இருக்குதுங்க. இதனாலேயே பார்த்தீங்கன்னா உங்கள் அப்பாவாக இருக்கட்டும் உங்கள் அம்மாவாக இருக்கட்டும், அதாவது உங்கள் வீட்டில் வாழ வந்த பெண்கள் யாருமே நிம்மதியாக வாழ முடியாதுங்க. ஏன், உங்கள் மனைவியே உங்களுக்கு சாபம் கொடுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி அமைப்புகள் இருக்குது. அவசியம் இந்த பெண் சாபம் நிவர்த்தி நீங்கள் செஞ்சே ஆகணும். இது சம்மந்தமான டீட்டெயில்ஸுக்கு வாட்ஸ்அப்பில் எனக்கு தொடர்பு கொள்ளுங்கள். 44வது பாயிண்ட்டு, சிங்கிள் வருமானம் உங்களுக்கு செட் ஆகாதுங்க. ஸோ இரட்டை வருமானத்தை ஏற்படுத்திக்கிறது நல்லது.
45வது பாயிண்ட் தாய்மாமா வழியில் அற்ப ஆயுள்ல இறந்து போனவங்க உண்டு, அவங்கள நினைச்சி நீங்கள் அம்மாவாசை தரும் தயிர் சாதானம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு புண்ணியதை தரும். 46வது பாயிண்ட் தாய்மாமா கூட பிறந்தவங்க ஒருத்தருடைய வாழ்க்கை வந்து பாதிக்கப்பட்டிருக்கும். 47வது பாயிண்ட் மாமியாருடன் கருத்து வேறுபாடு உண்டு. 48வது பாயிண்ட் சுதந்திர விரும்பியா இருப்பீங்க, உங்கள் முடிவில் மற்றவங்க தலையிடுவதை விரும்ப மாட்டீங்க. 49வது பாயிண்ட் சொந்த தொழில் நீங்கள் செய்யக்கூடாதுங்க, மீறி செஞ்சால் நஷ்டமாயிரும். 50வது பாயிண்ட் உங்களுடைய ஆத்மார்த்தமான தெய்வம், முன் ஜென்மத்தில் இங்கே வேண்டி விரும்பி வழிபட்ட தெய்வம், இந்த ஜென்மத்தை அறுவாளிக்க நிற்கிறது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா முருகப்பெருமான் தாங்க. இத்துடன் நைனார் என்ற பெயருக்கான 50 வகையான நயமாலஜி பலன்கள் முடிவடைகின்றன. உங்கள் பேரை வச்சே 50 பலன் சொல்கிறேன் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தை சின்ன எவ்வளோ அதிகமாகவும் எவ்வளோ துல்லியமாகவும் சொல்லுவேன் அப்படிங்கிறத யோசிச்சு பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஒரு முறை அஸ்ட்ராலஜிக்கல் கன்சல்டேஷன்ஸுக்கு வாங்க. நன்றி நேர்களே, நன்றி, வணக்கம்.